தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்ரமன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி நடக்க செல்கையில் அதனுள் இருந்த வேதாளம், மன்னா, உன்னுடைய கடும் முயற்சியை பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரணமாக விஷயத்திற்காக நீ இத்தனை பாடுபடுகிறாய் என்று தோன்றவில்லை. உன்னதமான ஒரு லட்சியத்தை இலக்காக கொண்டுள்ளாய் என்று தோன்றுகிறது. ஆனால் சிலர் அற்ப விஷயத்திற்காக தங்கள் சக்தியை வீணாக்குகின்றனர். அத்தகைய ரவிவர்மன் என்ற மன்னனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்ல ஆரம்பித்தது வேதாளம். ரவிவர்மன் விதர்ப்பன் ராஜ்யத்தை ஆண்டு வந்த மன்னன். வினோதமான அதிசயமான விஷயங்களில் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஆட்சி பொறுப்பை மந்திரிகளிடமும் அதிகாரிகளிடமும் ஒப்படைத்துவிட்டு தன் நேரத்தை புதிய விஷயங்களை பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டி வந்தான். அவ்வப்போது மந்திரிகளை அழைத்து ராஜ்யத்தை பற்றி விசாரிப்பதுண்டு. அவர்கள் ராஜ்ய நிர்வாகம் சீராக நடப்பதாகவும் குடிமக்கள் மகிழ்ச்சி உண்டிருப்பதாகவும் கூறுவதை கேட்டுவிட்டு திருப்தி அடைந்து வந்தான். ஒரு சமயத்தில் மகாபாரத்தில் மயன் நிர்மாணித்த அற்புதமான மாளிகையை பற்றி கதை கேட்டபோது மன்னனுக்கு தன் ராஜ்யத்தில் நடக்கும் வினோதமான விஷயங்களை பற்றி அறிய அவாவல் ஏற்பட்டது. உடனே தனது முதல் மந்திரியை அழைத்து அடுத்த பௌர்ணமி என்று சபையை கூட்ட வேண்டும் என்றும் அன்று நாட்டின் பல வினோதமான விஷயங்களை பற்றி கூறுபவர்களுக்கு பரிசளிக்கப் போவதாகவும் அறிவித்தான். அவ்வாறே பௌர்ணமி தினத்தென்ற சபையில் பெருங்கூட்டம் கூடியது. மன்னன் தனது ஆசனத்தில் அமர்ந்தவுடன் முதல்ல கோபி என்ற விவசாயி முன்னாடி வந்து நிற்கிறான். மன்னனை வணங்கிவிட்டு அவன் தான் கொண்டு வந்த பெட்டியை காட்டினான். மகாராஜா, சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் நான் என் வயலை உழுது கொண்டிருக்கும் போது எனக்கு இது கிடைச்சது. இதை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு கருங்கல் இருக்கு. பெட்டியை திறந்தவுடன் திடீரென்று பகல் பொழுது மறைந்து இருள் சூழ்ந்து விடுகிறது. பெட்டியை மூடியவுடன் மீண்டும் இருள் நீங்கி பகலாகிறது. பெட்டிக்குள் இருந்த கல்லில் தான் ஏதோ மாயசக்தி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இது பகலை இரவாக்கிடும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லி பெட்டியை மன்னன்கிட்ட கொடுக்குறான். உடனே ரவிவர்மன் பெட்டியை திறந்து பார்க்க திடீரென்று பகல் இரவாகிறது. பெட்டியை மூடியவுடன் இருள் மறைந்துவிட்டு, ஆஹா, இந்த கருங்கல் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று பாராட்டிவிட்டு கோபிக்கு 1000 பொற்காசுகளை கொடுக்கிறான். அடுத்து ரத்னகரன் அப்படின்ற ஒரு வியாபாரி முன்னாடி வந்து நிற்கிறான். மன்னனை வணங்கிவிட்டு, பிறகு மகாராஜா, ஒரு நாள் இரவில் வீட்டுத் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது வானில் ஒரு அதிசயத்தை கண்டேன். இறகுகள் கொண்ட ஒரு குதிரை வானில் பறக்க அதன் மீது ஒரு கந்தர்வ தம்பதி அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பெண்ணின் கூந்தலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது. அந்த கணம் என் தோட்டம் முழுவதும் அந்த பூவில் இருந்து வீசிய நறுமணத்திலிருந்து நிறைந்தது. உடனே அதை எடுத்து என்னோட பூஜை அறையில் வச்சேன். என்ன அதிசயம் தெரியுமா, அந்த பூ இன்று வரை காயவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னனிடம் ஒரு தந்த பேலையை நீட்டினான். அதை ரவிவர்மன் ஆர்வத்துடன் திறந்து பார்க்க அதனுள் ஒரு பூ இருந்தது. அதிலிருந்து வீசிய நறுமணம் சபை முழுவதும் சூழ்ந்தது. இது என்ன நிச்சயம், கந்தர்வலோக மலர்தான், இதுவும் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று புகழ்ந்த மன்னன் ரத்னகரனுக்கு ஒரு முத்து மாலையை பரிசாக அளித்தான். அடுத்து கோபால் சர்மா என்ற பண்டிதர் முன்னாடி வந்து நிற்கிறார். மகாராஜா, உன்னிடம் ஒரு அபூர்வமான நாணயம் இருக்கு, அதை தொட்டா பழைய விஷயங்கள் அனைத்தும் நினைவிற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை மன்னர்கிட்ட கொடுக்குறான். அதை தொட்ட உடனே பழைய சம்பவங்கள் அனைத்தும் மன்னனுக்கு ஞாபகம் வர உடனே ஒரு தங்க மாலையை சர்மாவுக்கு பரிசாக கொடுக்குறான். அதற்கு பின்னாடி கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒரு இளைஞன் முன் வந்து நிற்கிறான். அவன் மன்னனை நோக்கி, மகாராஜா, என் பெயர் சிவதாஸ். நான் பிரதான வாயில் வழியாக தர்பாரில் நுழையவில்லை. பின் எந்த வாயில் வழியாக வந்தேன் தெரியுமா அப்படின்னு மன்னனையே கேள்வி கேட்குறான். இந்த வாயில் வழியாக என்று ரவிவர்மன் ஆவலுடன் கேட்க, நான் லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் என்று அவன் கூறியதும் மன்னன் திடுக்கிட்டான். லஞ்ச வாயிலா, அது என்ன அப்படின்னு மன்னன் கேட்க, மகாராஜா, வினோதமான பொருட்களை தங்களிடம் காட்டி வெகுமதி பெற வந்தவர்கள் ஒவ்வொருவரிடமும் தங்களுடைய தர்பாரின் பிரதான வாயில் காவலர்கள் 10 பொற்காசுகள் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள். நானும் அவ்வாறு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் தர்பாரில் நுழைய அனுமதி கிடைத்தது.
அப்படியிருக்க தங்கள் தர்பாரின் நுழைவாயிலை லஞ்சவாயில் என்று கூறி அழைப்பதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லாமல் அந்த இளைஞன் பேசுகிறான். என்ன என்று துள்ளி குதித்த மன்னன், உன் காவலர்கள் லஞ்சம் வாங்குகின்றனரா? என்னால் நம்ப முடியவில்லை என்று அதிர்ச்சியுடன் கூறினான். மகாராஜா, உங்களால் நம்ப முடியவில்லை என்றா சொன்னீர்கள்? ஆம், அது நம்ப முடியாத உண்மைதான். நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துள்ள அதிகாரிகள் அனைவரும் பொதுப்பணத்தையும் குடிமக்களிடமிருந்து வரி என்ற பெயரிலும் லஞ்சமாகவும் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். ஆனால் இவை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த நம்ப முடியாத உண்மையை எடுத்துரைப்பதற்காகத்தான் இங்கு வந்தேனே தவிர உங்களிடம் பரிசு பெறுவதற்காக அல்ல என்று இளஞ்சிங்கம் போல் கர்ஜித்தான். நாட்களாக தெரியாத ஓர் உண்மையை தெரிந்து கொண்ட அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் ரவிவர்மனுக்கு பல நிமிடங்கள் ஆயின. மந்திரிகள் அதிகாரிகள் அனைவரும் தலைகுனிந்து நின்றனர். தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்த ரவிவர்மன் இளைஞன் சிவதாசை அணுகி, இப்போது நீ கூறிய விஷயம்தான் மிகவும் நம்ப முடியாத அதிசயமான உண்மை என்று கூறி தன் கழுத்தில் இருந்த வைர மாலையை அவனுக்கு அணிவித்தான். அதைத் தொடர்ந்து உன்னை என் பிரதான ஆலோசகராக நியமிக்கிறேன் என்று அறிவித்தான். இந்த இடத்துல கதையை நிறுத்திய வேதாளம், ரவிவர்மனின் இந்த செயலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மிகவும் அதிசயமான விஷயங்களை சான்றுடன் காட்டுபவர்களுக்கு பரிசு அளிப்பதாக அறிவித்தான். கோபி கொண்டு வந்த கருங்கல் ஒரு அதிசயமான பொருள். ரத்னாகரன் கொண்டு வந்த கந்தர்வலோகப்பூ மகா அதிசயம் வாய்ந்த பொருள். சர்மாவின் நாணயம் அப்படியே. அவை அனைத்தும் சாதாரணமாக கருதிவிட்டு சிவதாஸ் கூறிய நம்ப முடியாத உண்மையை மட்டும் அவனுக்கு வைரை மாலை கொடுத்தது மட்டுமின்றி அவனை பிரதம ஆலோசகராக நியமித்தான். சிவதாஸ் கூறியதில் அப்படி என்ன அதிசயம் இருக்கிறது? என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு விக்ரமன், முதல் மூவரும் காட்டியது அதிசயமான பொருட்கள் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆனால் சிவதாஸ் தெரிவித்த உண்மை அதுவரை அறியாமையில் மூழ்கியிருந்த மன்னனின் கண்களை திறந்தது. ஆகவே அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம். முதலில் மூவர் காட்டிய அதிசய பொருட்களால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த விதமான பயனும் இல்லை, ஆனால் சிவதாஸ் தெரிவித்த நம்ப முடியாத உண்மை மகத்துவபூர்வமானது. நாட்டில் மன்னனுக்கு தெரியாமல் நடைபெறும் அநீதியை அவனுக்கு உணர்த்த தைரியமாக முன்வந்தான். தான் செய்ய தவறிய விஷயத்தை தக்க சமயத்தில் எடுத்துரைத்து அதை மன்னனால் நம்ப முடியாத உண்மை என்று காட்டிய சிவதாஸ் மீது மன்னன் பெரும் மதிப்பு கொண்டு அவனுக்கு உயர்ந்த பரிசும் பதவியும் வழங்கினான் என்றான். விக்ரமனது சரியான பதிலினால் அவனது மௌனம் கலையவே மொந்து கொண்டிருந்த உடலிலிருந்து வேதாளம் உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.